ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா, நான் ஒரு கம்யூனிட்டி டேப்பில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அந்த போஸ்ட்டில் வந்து நான் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். அந்த ஆப்ஷனில் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தமிழின்னு பார்த்தே தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி வந்து என்னோடய டெலிவரியோட எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறத விட அதை ட்ராவல் பண்ண ஜேர்னி இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி நான் நிறைய ஷேர் பண்ணலான் இருக்கேன். ரொம்ப பெரிய வீடியோ போகாதுன்னு நான் நம்புகிறேன். கரெக்டான சில பல எது சொல்லணும் எது சொல்லக்கூடாதுன்னு இருக்குல்ல, ஸோ அதை மட்டும் நான் கரெக்டாக சொல்லிவிட்டு என்னோடய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் ஜேர்னி ஸ்டோரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸ்டோரிங்கிறத விட அது ஒரு ரியல், எல்லாத்துக்குமே வந்து அம்மா அப்படிங்கிற ஒரு பொசிஷன் வந்து வர்றப்போ தான் அதோட வலி வேதனை பாசம் அன்பு எப்படி வேணாலும் சொல்லலாம் அதெல்லாம் புரிய வரும். எனக்குன்னு கிடச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு வந்து சஜன் தான் சொல்லுவேன். என்னோட மூலயமா அவன் வந்திருக்கான் அப்படின்னும் போது இன்னும் ஸ்பெஷல் தானே. அவங்க அவங்களுக்கு அவங்க குழந்தைனாலே ஸ்பெஷல் தான், பட் சஜன் பார்த்திங்கன்னா ஒரு பிளஸ்டு சைல்டு தான் சொல்லுவேன். எல்லாத்துக்கும் அவங்கவுங்க குழந்தை ஒரு ரொம்பவே வந்து பிளஸ்டுன்னு தான் சொல்லுவீங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆரம்பிக்கலாம், எதுலேருந்து போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 9 அப்போ தான் வந்து சஜன் வந்து நாங்களே வீட்டில் வந்து லைவாக டெஸ்ட் பண்ணி ஓகே நான் ப்ரெக்னென்ட் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணோம். ஒரு 5 to 7 days தான், 1 week தான் தள்ளி போச்சு பீரியட்ஸ்லேருந்து. 7 days வந்து சரி, ஃபஸ்ட்டு மந்த்தும் அதுக்கு முன்னாடி மந்த்தும் ஓகே பேபி ஆகிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்தோம், பட் அது வந்து ஆகலை. இந்த மந்த் வந்து சரி, இத்தனை நாள் தள்ளி போயிருக்கு, நாங்கள் போய் புதுசாக போய் யூரின் டெஸ்ட்டு கிட்டு கூட நாங்கள் வாங்கிட்டு வரல. ஆல்ரெடி வீட்டில் இருந்தது வச்சு தான் ஒரு நைட்டு ஒரு 2.5 இருக்கும். அப்போ நான் டெஸ்ட் பண்ணேன், எனக்கு வந்து அப்போ அவர் தூங்கிட்டு இருந்தார். நான் சரி இருக்காதுன்னு ஒரு அப்போ மனசு உடஞ்ச காரணத்தினால சரி இது நம்ம வந்தால் சொல்லிக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி நான் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அந்த 2:22 நினைக்கிறேன் நைட்டு, அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட். ஏன்னா மார்னிங்கோட வர ஃபர்ஸ்ட்டு செட்டில் தான் நம்ம சாம்பிளில் வந்து தான் நம்ம டெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சரி அவருக்கே தெரியாமல் அவர் தூங்கிட்டு இருந்தார். டபுள் லைன் போட்டு செகண்டே வந்தவும் அவ்வளோ ஒரு ஹாப்பி எனக்கு, கையோட காலுவோட தூக்கத்தில் வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்புறம் அவரை எழுப்பி நான் காமிச்சிட்டு ரொம்பவே அவருக்கும் ஹாப்பி. அந்த கிட்டே வந்து நான் என்னோடய பக்கத்துலேயே வச்சுட்டு நான் தூங்கிட்டேன். அப்போ எனக்கு தூக்கமே வரலை சொல்ல போனால், ரொம்ப ஒரு ஹாப்பியான மொமெண்ட் அது. சரி ஓகே ஒரு 60 days வெயிட் பண்ணி டாக்டர்கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். அதே மாதிரி 60 days ஆச்சு, டாக்டர்கிட்ட போனோம். எப்படி போனோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியாக எல்லோரும் போயிட்டோம். நான், பாவா, வைத்திர சஜன், சௌந்தர்யா, அம்மா, அப்பா எல்லாருமே போயிட்டோம். பட் அப்போ வந்து கொரோனா சுச்சுவேஷன், அதனால அவங்களெல்லாம் உள்ளே அலோவ் பண்ணலை. நான் மட்டும் சிங்கிளாக போய் டாக்டரை ஃபேஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி எனக்கு வந்து யாராவது கூட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. ஒன்று அவங்க அப்பா இருந்திருக்கணும், இல்லைனா என்னோடய மாமியார், ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர் எனக்கு கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ரெண்டு பேர்த்தையுமே உள்ளே விடலை. நான் மட்டும் சிங்கிளாக போய் நான் டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தது ஓகேம்மா, நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கீங்க, உங்களுக்கு எல்லா ரிசல்ட்டும் ஓகே, நல்லபடியாக குழந்தையும் நல்லபடியாக இருக்குது, ஸோ இந்த ப்ரெக்னென்சியை வந்து நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் அவங்க அத்தையோ வீட்டில் யாருக்கா இருந்தோ கூப்பிடுங்க, நான் கிளியராக சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டு சொல்கிறதுக்கு மட்டும்தான் என்னோடய வீட்டிலேருந்து கூப்பிட்டாங்க. அதே மாதிரி சொல்லி முடித்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அப்போது ஒரு தீபாவளி சமயம் நினைக்கிறேன், அந்த தீபாவளி நெருங்க சமயம், ஸோ ரொம்ப ஹாப்பி, எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. அது ஒரு 5 months வரையும் நாங்கள் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட யார்ட்டையும் சொல்லலை. அவங்களுக்கும் இது வந்து எல்லாத்துக்கும் காமனாக எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் பேபி வர, அதனால் ஒரு 5 months வரையும் நாங்கள் வெயிட் பண்ணோம். இடையில் வந்து எல்லா ஸ்கேனுக்குமே பயந்து பயந்து நான் போவேன், ஏதாவது சொல்லிடுவாங்களோ குழந்தைக்கு ஏதாவதோ. அவங்களும் அந்த மாதிரி சொல்லி அனுப்புவாங்க, இந்த ஸ்கேனில் தான் குழந்தையோட மூளை வளர்ச்சி இருக்கா, கண்ணெல்லாம் இருக்கா, கை காலெல்லாம் இருக்கா, அந்த மாதிரிலாம் நம்மளை பயம். அவங்க நல்லதுக்கு சொல்கிறாங்க, பட் நான் ரொம்ப பயந்தேன், உண்மையாலுமே பயந்தேன். பட் எல்லா ஸ்கேனுக்குமே வந்து நான் கடவுளை தான் வேண்டிட்டு போனேன், கடவுளே நல்லபடியாக குழந்தை இருக்கணும்னு சொல்லிடணும்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டே போவேன். எனக்கு ஃபுல்லாக லாக்டவுன், டெலிவரி வரையுமே லாக்டவுனுங்கிறனால என் கூட வந்து யாருமே கிடையாது. வருவாங்க, வெளியவே உட்கார வச்சுருவாங்க, அதுவும் சோசியல் டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. குழந்தைய செக் பண்ணிட்டு நானே போய் தான் அவங்கள்ட்ட ரிசல்ட் சொல்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அதில் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள், ஏன்னா வந்து அப்போ வந்து அது நல்லதுக்குன்னு தான் சொன்னாங்க.
ஒரு வேளை அவங்க கூட இருந்தால் கொஞ்சம் தைரியமாக இருந்திருக்குமோன்னு நான் ஃபீல் பண்ணேன். பட் காட் கிரேஸ், அது ஏதோ நல்லதுக்கு நினச்சிக்கணும். இப்படியே போக போக வளகாப்பு நடந்துச்சு. வளகாப்பு லாக்டவுன் தான், பட் அப்போ கொஞ்சம் ஃப்ரீ பண்ணக்கூடிய டைம், ஏதோ ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிட்டு நல்லபடியாக நான் வளகாப்புலாம் நடத்திட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு 10 நாள்லாம் இருந்துட்டு மறுபடியும் நான் வீட்டுக்கே வந்துட்டேன். வந்துட்டு நாங்கள் டெலிவரிக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா, கொஞ்சம் திங்ஸ், ஏன்னா லாக்டவுனுங்கிறதுனால குழந்தைக்கு ஃப்ரெஷ்ஷாக துணி எடுத்து போட வேண்டாம் அப்படின்றது டாக்டர் அட்வைஸு. அதனால் எல்லாத்தையுமே டெட்டால் போட்டு நல்லா வாஷ் பண்ணி அவனுக்கு, அதாவது பாயோ கேர்ளோ, நாங்கள் வந்து கடைசி வரையுமே இந்த குழந்த தான் அப்படின்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கல. சஜன் அப்பாவுக்கு பாய் பேபி ஓகே அப்படின்னா எனக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே, ரெண்டு பேர்த்துக்குமே எதுவாக இருந்தாலும் ஓகே, ஆனால் பாய் பேபியாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவனோட மூமெண்ட்ஸ் எல்லாம் அப்போ எங்களுக்கு ரொம்ப ரசிக்க பிடிக்கும். ஏதாவது பேசுவோம், உதப்பான் வயிற்றில் இருக்கிறப்பவே, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அன்எக்ஸ்பெக்டடாக இந்த மாதிரி நைட்டு தூக்கமே வரல. நானும் அவரும் என்ன பண்ணோன்னா, பேப்பரில் வந்து பேபி பாய் பேபி கேர்ள்னு எழுதி போட்டு குலுக்கி பார்த்தோம். அவன் எடுத்தது பேபி பாய் தான் வந்தது. நான் அதையுமே ரிவீல் பண்ணாமல் தான் வச்சுருந்தோம். என் ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி அப்போ தான் ஒரு ஃபுல் வீடியோ பண்ணியிருந்தோம், அந்த வீடியோவில் தான் அதை நான் ரிவீல் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப ஹாப்பி தான் அவருக்கு. சரி ஓகே, பாயாக இருந்தானே கேர்ளாக இருந்தானே குழந்தை நல்லபடியாக கைக்கு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் 1, இதுதான் பெரிய டே. ஜூன் 1 நைட்டு வந்து படுத்தாச்சு, தூங்கியாச்சு. எங்கள் அம்மா வந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். தூங்க போயிட்டேன், தூங்கித்தான் இருந்தேன், சடனாக ஒரு வாமிட்டிங் மாதிரி வந்து நெஞ்சரிச்சல் இருந்துச்சு. சரி ஓகே, இப்போ வாமிட் பண்ணிட்டு வந்து தூங்கலாம். எப்போயுமே இருக்கும், தூங்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும், இருந்தாலும் அதை பேர் பண்ணிட்டு நான் தூங்கிப்பேன். அப்போ தான் வந்து என்ன சொல்கிறது, குழந்தை நைட்டு தான் நிறையா பண்ணுவாங்க, விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம், உருளுவாங்க பிறழுவாங்க. நம்ம தூங்குறப்போ அதை எப்படி, ஐயோ குழந்தைக்கு எதாவது நசுங்கிருமோ, கை எங்கேயாவது பிறண்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இருந்தாலும் சரி, வாமிட்டிங் மாதிரி வந்தது, வந்ததும் நான் போய் வாமிட் பண்ணிவிட்டு வந்து படுத்துட்டேன். படுத்துட்டு ஜூன் 2 நைட்டு மிட் நைட்டை வந்து 12 o'clock தாண்டிடுச்சு. 1:45 வந்து எனக்கு முதுகு தண்டில் ஒரு சின்னதாக ஒரு குத்து. நான் வந்து அடியில் ஏதாவது, அதாவது ஏசி போட்டிருந்தோம், ஏசி ரிமோட்டுக்கு இது அடியில் இருக்கா, அந்த மாதிரிலாம் எடுத்து செக் பண்ணால் இருக்க இருக்க வலி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. உள்ளே நான் அம்மா வெளுப்பில், ஏன்னா வந்து நான் ஃபால்ஸ் பெயின் வந்து இடையிலே போய் அட்மிட் ஆயிருந்தேன். மதர்ஸ் டே அன்னைக்கு நினைக்கிறேன், சாரி உமன்ஸ் டே அன்னைக்கு அட்மிட் ஆயிருந்தேன். ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நல்ல பெயின் வந்ததுக்கப்புறம் வாங்க, நல்ல பெயின் வந்தால் மட்டும் பத்தாது, ஏதாவது டிஸ்சார்ஜ் இருக்கணும், ஒன் வைட் டிஸ்சார்ஜ் இருக்கணும், இல்லை பிளட் ப்ளீடிங் ஆகிருக்கணும், இல்லை பனிக்கூட உடஞ்சிருக்கணும், இந்த மாதிரி 3 ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கடையில் வேண்டாம், ஏன்னா வந்து அது ஃபால்ஸ் பெயினாக இருக்கா. எனக்கு டெலிவரிக்கு 10 பிஃபோராகவே இந்த வழி வந்தவோ, சரி வேண்டாம் நம்ம போக வேண்டாம், நிறையா வழி வந்தால் போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணேன். நிறையா வழி வந்தது, பட் எந்த டிஸ்சார்ஜும் எனக்கு ஆகலை. சரி ஓகே, நம்ம நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு வேண்டிகிட்டே இருந்தேன். பட் என்னால் படுக்க முடியல, உட்கார முடியல, நடக்க முடியல, எதுவுமே செய்ய முடியல. ஓகே சாரி, எதுவுமே செய்ய முடியல. கடைசியில் பார்த்தோம்னா, சரி நானும் நடக்கிறேன், வீட்டுக்காரர் நடக்கிறார், நல்லா வேண்டிக்கிறோம், என் கூட அவரே நடந்துகிட்டே இருக்காரு. ஒரே பயம் வந்துடுச்சு, என்ன சொல்கிறது, யாரையாவது எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணிடுவோமோ, அந்த பயத்தை விட வேண்டாம் இன்னும் கொஞ்சம் ஏதாவது வெயிட் பண்ணுவோம்னு ஒரு 4:30 மேலே என்னால் இருக்க முடியல. அப்படி என்ன சொல்கிறது, வலி வந்து சாகலாமா அப்படின்னு சொல்லக்கூடாது, அப்படி நான் அவ்வளோ ஒரு வலி என் லைஃப்பில் நான் அப்படி ஒரு வலியை அனுபவித்ததே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு வலி வந்தது. சரி ஓகே, நம்ம ஹாஸ்பிட்டல் கிளம்பிடலான்னு ஒரு பாவா வந்துட்டு ஒரே பிடிவாதம், வேண்டாம் பாவா போனால் சும்மா தான் 4 அட்மிட் பண்ணியிருப்பாங்க, ட்ரிப் சேர்த்துவாங்க, என்னால் இருக்க முடியலாங்க அப்படின்னா நிறைய நான் ரெக்வஸ்ட் பண்ணேன். இல்லை நீ கிளம்பு, ஏதாவது ஒன்றுனா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான், பாவா, அம்மா, என் மாமியார் எல்லோரும் கிளம்பிட்டோம். கிளம்பிட்டா அப்போ லாக்டவுன் யாருக்கு யூஸ் ஆச்சோ இல்லையோ, எனக்கு பக்காவாக யூஸ் ஆச்சு. ரோட்டில் ஒரு வண்டி கிடையாது, 5 o'clock வண்டி எடுத்தோம். 5:20 இங்கேருந்து நான் பிஎஸ்ஜி போகணுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு 45 to 1 hour அது ஆகும் டிராஃபிக் இருந்தால். ஒரு 15 to 20 minutes நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அதுக்கு இடையில் எனக்கு வாமிட், டிசென்ட்ரி எல்லாம் ஆகிட்டே இருக்குது. எல்லோரும் பயந்துகிட்டே தான் போகிறோம், பட் ஆனால் எல்லோரும் கிளியராக இருந்தோம், இது வந்து ஃபால்ஸ் பெயினாக தான் இருக்கும்னு. ஆனால் வந்து உடனே பேபி பிறக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல. இருந்தாலும் அவனுக்கு வாங்கி வச்சுருந்த துணியெல்லாம் வாஷ் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். சரி சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு ஹாஸ்பிட்டலும் போயிட்டோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு
அங்கே என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்ததும் வந்து கொரோனா டெஸ்ட்டு. அதுதான் ரொம்ப மெயினான டெஸ்ட்டு. அதுக்கு தான் நான் ரொம்ப பயந்தேன். ஏன்னா எனக்கு ஃபால்ஸ் பெயின் அட்மிட் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது எனக்கு ஃபீவரு டேஸ்ட் எல்லாம் எதுவும் தெரியாமல் இருந்துச்சு. ஒருவேளை பாசிட்டிவ் கேஸ் கொடுத்துருவாங்களோ, பாசிட்டிவ் கொடுத்தா சிசேரியனுக்கு தான் போக முடியும், நார்மலுக்கு ட்ரை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நிறையா நான் பார்த்துருக்கேன். என்னோடய ரிலேட்டிவ்ஸ் அவங்களாம் அதை சொல்லியிருக்கிறத நான் கேட்டிருக்கேன், நான் வேண்டிகிட்டே இருந்தேன். பட் எனக்கு இருக்கிற வழியில் சீக்கிரம் டெலிவரியை பாருங்கள் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. பட் ரிசல்ட்டுக்காக, அவங்க கொரோனா ரிசல்ட்டுக்காக அவ்வளோ வெயிட் பண்ணாங்க. வந்து முக நோண்டி எல்லா சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு பயம், எங்கடா அப்படி சொல்லிடுவாங்களோ, இல்லை அம்மா அப்பா யாரும் நம்மளை வந்து பார்க்க மாட்டாங்களோ, அந்த மாதிரியான ஒரு பயம் வந்துச்சு. பட் காட் கிரேஸ், நெகட்டிவ்னு ரிசல்ட் வந்துச்சு. உடனே எல்லா கேம்னெல்லாம் மாற்றி விட்டுட்டாங்க. மாற்றி விட்டுட்டு அப்சர்வேஷனில் போய் வச்சுருந்தாங்க. இனிமா கொடுத்துருந்தாங்க. இனிமா கொடுத்தும் போது அம்மா கூட இருந்தாங்க. அது பாட்டு ஒரு பக்கம் ஆகிட்டுருக்கு, என்னால் படுக்க முடியல, ப்ளீஸ் படுங்க, குழந்தைக்கு ஹார்ட் பீட் செக் பண்ணிகிட்டே இருக்கணும்னு ஒரு மிஷினை குழந்தை வயிற்றில் மாட்டி செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சடனாக என்ன ஆகிடுச்சுன்னா, எனக்கு எந்த டிஸ்சார்ஜும் ஆகாதனால டாக்டர் சொல்லியிருக்காங்க, குழந்தை வந்து இனி வந்து உங்களுக்கு நார்மல் பண்ண முடியாது, சிசேரியன் பண்ணிடலாம். ஏன்னா குழந்தை வந்து உள்ளேயே பாத்ரூம் போய் சாப்பிட்ற போது ஆல்ரெடி கொஞ்சம் வாயில் போயிடுச்சு, இன்னும் நிறையா சாப்பிட்ருச்சுன்னா குழந்தை எப்படி உடனே பிறக்கலாம். ஏன்னா நம்மளோட வாட்ரு, வயிற்றில் இருக்கிற வாட்டரை வந்து அது குடிச்சிடக்கூடாது. நிறைய குடிச்சிட்டா ஒன்று வயிறு ஊதிக்கும், இல்லாட்டின்னா அந்த இதை சாப்பிட்றப்போ அதெல்லாம் ஒரு கிருமி தானே போய் அட்டாக் ஆகும் போது குழந்தைக்கு மூச்சு திணறல் அந்த மாதிரி ஏதாவது ஏற்படும். ஸோ நம்ம வந்து சி செக்ஷன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசிட்டாங்க. இதுக்கிடையில் வந்து சஜன் அவங்க அப்பாவை தனியாக மீட் பண்ணி, இந்த மாதிரி குழந்தை ரொம்ப டேஞ்சரான நிலமையில இருக்குது, கொஞ்சம் சீரியஸான கேஸ் மாதிரி தான் தெரியுது, ஸோ நம்மளோட நார்மல் பண்ணி ரெண்டு பேர்த்துல ஏதாவது ஒன்றா நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ சிசேரியன் பண்ணிடலான்னு சைன் வாங்க போக போக எனக்கு இங்கே ரொம்ப பெயின் ஆகி, டாக்டரே வந்து ஓகே நார்மல் பண்ணிடலான்ற அளவுக்கு பெயின் ஆகிட்டு வந்து குழந்தை வந்து லைட்டாக இறங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வெளியே அவங்கள்ட்ட சைன் வாங்க இன்னொரு சிஸ்டர் போயிருக்காங்க. அதுக்கு நடுவில் எனக்கு இது மாதிரி நடந்துருச்சு. தம்பி பார்த்திங்கன்னா நல்லா தலை வெயிட்டு உடம்பு ஒல்லி தான். என்ன ஆயிடுச்சுன்னா, பனிக்கூடம் அப்போயுமே எனக்கு உடையில, குழந்தை வந்து ரொம்ப க்ரிட்டிக்கலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டரே எனக்கு கையை விட்டு பனிக்கூடத்தை உள்ளேருந்து உடச்சிட்டாங்க. நார்மல் பண்ணுறதுக்கு வார்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நானும் உட்காந்துருக்கேன், ஓ படுத்துட்டு காலெல்லாம் கட்டிட்டாங்க, எல்லாம் கட்டிட்டாங்க மீன்ஸ் அந்த இதில் வச்சு படுத்திருக்கேன். குழந்தை புஷ் பண்ணுங்கன்றாங்க. நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச பெஸ்ட் நான் அவ்வளோவும் கொடுத்தேன். டாக்டரே சி செக்ஷன் போகலாங்கும் போது, வேண்டாம் டாக்டர் நான் நார்மலுக்கு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி நானே தான் சொன்னேன். அதே மாதிரி நார்மலுக்கு நான் ட்ரை பண்ணேன், என்னால் முடிஞ்ச எல்லா பெஸ்ட்டும் போட்டேன். தம்பி தலை ரொம்ப ஹெவியாக பெருசாக இருந்ததுனால ஒரு அளவுக்கு நல்ல பெருசாகவே எனக்கு கிழிச்சு விட்டு வேக்கம் போட்டு ஆயுதம் போட்டு தம்பியரும் எடுத்துட்டாங்க. எடுக்கிறப்போ தம்பி வந்து லைட்டாக துடிக்கலும், ஒரு அசைவும் இல்லாமல் தான் என் மேலே போட்டு க்ளீன் பண்ணுறாங்க. குழந்தை வந்து கொஞ்சம் மூச்சு திணறல் எதுவுமே இல்லை, அவன்கிட்ட அசைவே இல்லை. தப்புள் கொடியை கட் பண்ணி அப்புறம் டாக்டர் எல்லாம் ஏதோ பண்ணி மூக்கில் இருந்தெல்லாம் எடுத்து வாயில் இருந்து அந்த ஆயெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் அந்த தப்புள் கொடியை கட் பண்ணிவிட்டு ஒரு உதர உதறி காமிச்சாங்க. என்ன பேபின்னு சொல்லுங்கள், நானே கேட்டேன் டெலிவரி ஆனக்கப்புறமே கேட்டேன் என்ன பேபின்னு. இருங்க நீங்களே பார்த்து சொல்லுங்கன்னா, குழந்தை அந்த டைம் மூவ் ஆகாததுனால இந்த மாதிரி மூக்கில் எல்லாம் வாயிலக்கிறதெல்லாம் வந்து ஊதி ஊதி அவங்களே எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் என் குழந்தைய என்கிட்ட இப்படி தூக்கி காமிக்கிறாங்க, என்ன குழந்தை பாருங்கள் நீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னபோது, எனக்கு பேபி பாய்னு அப்போ தான், குழந்தை பிறந்து 10 மினிட்ஸ் கழிச்சு தான் எனக்கே தெரிஞ்சுது எனக்கு பையன் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தை பிறந்து அவன் துடிக்காதது ஒரு விஷயம், என்னை எது பண்ணாலும் டெலிவரி வார்டில் அழக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எப்படி வந்து அந்த பெயின் தங்கிட்டனால அழக்கூடாதோ, நான் எவ்வளவோ எக்ஸ்ட்ரீம் வரையும் அழுகாமல் தான் இருந்தேன். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த ஆனந்த கண்ணீர்னு ஒன்று வந்தது. ஏன்னா நம்ம அழுதா உள்ள குழந்தை பயந்துரும்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் பெயின் வந்தப்பவே சொன்னாங்க. ஸோ நான் அதனால் அழுகவே இல்லை. என்னால் முடிஞ்ச ட்ரை பெஸ்ட்டு அவனுக்கு நான் கொடுத்து, என்ன சொல்கிறது, பிறந்துட்டான். பிறந்தக்கப்புறம் எனக்கு ரொம்ப ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. எவ்வளோ ஸ்டிச்சஸ் போட்டாலும் ப்ளீடிங்கே நிற்கவே இல்லை. தம்பி ஹெல்த் வைஸ் எல்லாம் செக் பண்ணாங்க, எல்லாம் ஓகேன்னு சொல்லி நார்மலாக இருந்தால் ஒரு 3.27 kg நல்லா ஆரோக்கியமாக அவன் பிறந்துட்டான். பட் பிறந்து எனக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் டெலிவரி ஆகி நார்மல் வார்டுக்கு போயிட்டாங்க, என்னால் போக முடியல. ஏன்னா எனக்கு ஓவர் ப்ளீடிங் ஆகி நான் அன்கான்ஷியஸ் போயிட்டு ஒரு 12 hours அப்சர்வேஷனில் வச்சுருந்தாங்க. வச்சுருந்துட்டும் ப்ளீடிங் நிற்கலை, டக்குன்னு மறுபடியும் ஸ்டிச்சஸ் போட்டாங்க.
ஏன்னா அவன் ரொம்ப வேக்கம் போட்டு ஆயுதம் நார்மல் டெலிவரியில் இப்படி கிரிட்டிக்கலான ஒரு டெலிவரி தான் என்னோடய சி சி செக்ஷனுக்கு போகாமல் நார்மலுக்கு பண்ணது. ரொம்பவே கஷ்டப்பட்டேன்தான். பட் அந்த சமயத்தில் வந்து ஃபஸ்ட்டு யூரின் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மல் வார்டில் மாத்திரம்னு சொல்லி சொன்னாங்க. என்னால் எந்திரிச்சு நிற்கும் போது சரி ரெஸ்ட் ரூம் போய் ட்ரை பண்ணலான்னு ரெஸ்ட் ரூம் போகும்போது நான் அங்கேயே விழுந்துட்டேன். ஸோ என்னால் அப்போ வந்து எனக்கு 11.5க்கு மேலே பிளட்டு இருந்துச்சு டெலிவரிக்கு முன்னாடி. ஆஃப்டர் பர்த் வந்து எனக்கு 6.2 போயிடுச்சு, அதை விடவே லோ ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளட்டு அயன் எல்லாமே ஏற்றி என்னை ரெக்கவர் பண்ணாங்க. ஸோ எப்படியோ ரெண்டு பேருமே நல்ல விதமாக வந்துட்டோம் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தம்பி பிறந்து ஒரு 5 days ஹாஸ்பிட்டலில் இருந்து அப்புறம் வீட்டுக்கு வந்து எவ்வளோதான் வந்து ஒரு அவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள், அதாவது ஹாஸ்பிட்டலில் கொரோனா சமயத்தில் ஒரு நார்மல் வார்டில் என்னை வச்சுருக்கிறப்போ என்னால் அங்கே இருக்கவே முடியலை. இருந்தாலும் அவனுக்காக சலிச்சுட்டு எல்லாம் இருந்து ஒரு வெக்ஸ் ஆகிடுச்சு. என்ன சொல்கிறது, குழந்த பிறந்து நம்ம கையில் இருக்கான ஒரு ஹாப்பினஸாக இருந்தாலும் இந்த கொரோனானால ஹஸ்பண்ட் மாமியாக்கு யாருமே பார்க்க விடலை. ஈவன் என் மாமனாரும் சரி, என்னோடய நாத்தனாரும் சரி, என் அப்பாவும் சரி, எங்கள் அண்ணாலும் சரி, குழந்த பிறந்து 20 days கழித்து தான் எங்கள் அப்பா அண்ணாலாம் பார்த்தாங்க. மாமனாரும் பாப்பாவும் வந்து 5 days 6 days கழித்து தான் பார்த்தாங்க. ஏன்னா நான் அப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தோம். குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்க முடியாத ஒரு நிலமை அவங்களுக்கெல்லாம் கொரோனாங்கிறதுனால. பட் அவன் பிறந்ததில் வந்து அவ்வளோ ஹாப்பி, நாங்கள் எல்லாருமே ஹாப்பி. இப்படி தான் என் டெலிவரி ஸ்டோரி போச்சு, ஜேர்னி போச்சு. டெலிவரின்னு போகவே கூடாதுங்கிற அளவுக்கு, இனி அடுத்த டெலிவரிக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போகவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, நம்ம அம்மா அப்பாலாம் எப்படி நம்மளை கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் நம்மளை கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஒரு அம்மா ஆகும் போது தான். அதுவும் இந்த டெலிவரி பெயினெல்லாம் நாங்கள் நிஜமாலும் படத்தில் தான், ஓ இப்படி வரும், தாலி கட்டுவாங்க, குழந்தை உண்டாயிடும், அழுவாங்க, குழந்தை பிறந்துடும், நார்மலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் போனேன். பட் கடவுள் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஸ்டேஜில் அதோடய ஸ்டேஜை புரிய வைப்பாங்கன்னு சொன்னதில் எனக்கு என் அம்மாவோட வலிய வேதனைகளெல்லாம் அப்போ புரிஞ்சுது. அம்மான்னு சொல்லலை, இந்த உலகத்தில் இருக்க எல்லா தாய்மாரும் இப்படி தான் நடந்துக்கிற இப்படி தான் அப்படிங்கிற ஒரு பெயின் வலியை வந்து எனக்கு கொடுத்து, குழந்தையும் கொடுத்து, அந்த ஸ்டேஜை எனக்கு அனுபவிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் கொடுத்த கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதுதான் என்னோடய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ். உங்களை எல்லாத்துக்கும் இந்த விளாக், அதாவது இந்த எக்ஸ்பீரியன்ஸோ இந்த ஜேர்னியோ சரி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை வந்து எல்லோரும் பார்ப்பீங்க. குழந்தை பிறந்தவங்க சரி, வாசமாக இருக்கவங்க சரி, குழந்தை இல்லாதவங்க, குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் ஒரு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். யார் யாருக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத வந்து கடவுள் வந்து கரெக்டான சமயத்தில் கொடுப்பாரு. அப்படி கொடுக்கலன்னா நம்ம வேண்டி அவர்கிட்ட இருந்து வாங்கிக்குமோ. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே எல்லாம் அமையும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். சதனோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சஜன் அப்படி சதன் பேபியோட ஃபுட் சேட் போடுங்க அப்படிலாம் கேட்குறீங்க. ஸோ அதை பற்றி நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோலாம் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.